Oh. Sorry, bro. ஐயோ வரக்கூடாது தப்பா வந்துட்டான் பா எல்லாம் சரி ஆகா இந்த மாதிரிதான் ஆகும் ஓ நாட்டலோடா இங்கிருந்து ஊட்டி கரெக்டாக ஒரு 21 கிலோமீட்டர் இன்னைக்கு டூரிஸ்டெல்லாம் அலோடு தானே டைம் இப்போ கரெக்டாக 9:35 ஆச்சு அந்த ஊட்டிக்கு வந்து 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கு அந்த கடலை குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது ஸோ நீ ஒரு 40 நிமிஷம் ஊட்டிக்கே காட்டுது ஸோ நான் டைம் போட்டு வச்சுருந்தது எப்படின்னா 9:30 மணிக்கெலாம் ஊட்டியை ரீச் ஆகலன்னு பார்த்தேன் பட் இப்போ தான் குன்னூர்லேயே இருக்குது 1/2 மணி நேரம் ஆகும் எப்படி ஊட்டி போகிறது இங்கே தான் சாப்பிட்டேங்க ஐஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஊட்டிக்கு முன்னாடியே குன்னூர்லேயே சாப்பிட்டோம் வா ரெட் கார் ஷிஃப்ட் வேறு லெவலுங்க அது ஸோ டைம் இப்போ கரெக்டாக 9:49 ஆச்சு ஓ மை காட் நம்ம 9:30க்கெல்லாம் ஊட்டியில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு ஃபஸ்ட் நாள் முன்னாடியே நின்று சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ கம்பன்சேட் பண்ணிடலாம் இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வியூ முன்னாடி சூப்பராக இருந்துச்சு அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ் ஓ பஸ் ஸ்டாப் காந்திபுரம் பஸ் ஸ்டாப் பாருங்களேன் சரி ப்ரோ ஐயோ வரக்கூடாது ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டேன் அப்புறம் பார்த்தா ஆட்டோ ஆப்போசிட்டில் பார்க்க வெயில தான் தெரியுது பட் ஆனால் அந்த சில்னஸ் எப்படியே ஃபீல் ஆகுது நிறையா பேர்த்துக்கு ரைட் பண்ணும்போது ஃபுல் வயிறு சாப்பிட்டு ரைட் பண்ணால் உமட்டிகிட்டு வந்துடும் நல்லா இருக்கு ஆமாம் ஏன்னா எனக்கு எப்படி இல்லைங்க ஃபுல் வயிறு சாப்பிட்டு அந்த ரைட் பண்ணுற ஒரு சுகம் இருக்கே அது ஒரு தனி ஃபீல் இப்படி போடும் இப்படியா கரெக்டு தானா கரெக்டு தான் தப்பா வந்துட்டான் தப்பா வந்துட்டான் இங்கெல்லாம் இங்கெல்லாம் மழைன்னு சொன்னாங்க எல்லாம் காஞ்சு கிடக்கு கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டர் தான் அரை மணி நேரம் காட்டுது ஹில்ஸ் ஏரியானால கொஞ்சம் ஜாஸ்தி டைம் இழுத்து தான் காட்டும் அரை மணி நேரம் ஆகாதுங்க 20 மினிட்ஸில் நம்ம போயிடலாம் ஊட்டி ஃபஸ்ட்டெல்லாம் நான் வீடியோ பார்த்துட்ருப்பேன் ஏ என்னடா ஒரே இதில் இவ்வளோ இதை ஓட்டுறாங்க அப்படின்னு இன்றைக்கி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்பா எல்லாம் சரிவு பெருசாக இப்போ கண்ணுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலை இருந்தாலும் நான் கிளாஸ் போட்டிருக்கேன் மத்தியான டைமெல்லாம் போச்சுன்னா கண்ணு உன்னியும் வலிக்க ஆரம்பிக்கும் இந்த வெயிலுக்கு வா அம்ம இதே எப்படி இருக்குண்ணா நீ ஊட்டி போனா ரைடர்ஸ் மகாராஷ்டிரா ரைடர் த ரைடர்ஸ் லைஃப் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஆகா என்னங்க ஆள் ஆள மேல் இருக்கேன் பார்த்த குரல் கோழி மாதிரி இருக்கேன் மாதிரி அவ்வளோ பெரிய தாரிக்கு இத்தனை விட ஆரம்பிச்சிருக்காங்க சைலன்சர் இருந்து வர போக காலில் அடிச்சு என்னமோ என்னடா காலில் என்னமோ அடிக்குது பயந்துட்டேன் ரோடு தாங்க எதுக்குடா ஊட்டிக்கு இத்தனை டைம் வர இதுக்கு தான் இதுக்கு தான் இதுக்கே தான் கோயம்புத்தூர் போகுது பார்த்து போங்கண்ணே நல்லாவே சில்லுன்னு ஃபீல் ஆகுது தெரியலாம் அண்ட் இந்த ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ எங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது அன்பிரடிக்டபிள் தான் எப்போவுமே இது ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம
வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்பிரடிக்டபுள்னு அது நேச்சர் மட்டும்தான். மசினக்குடி 40 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடலாங்களா? மசினக்குடி 20-40 கிலோமீட்டர் தானா? அதுதான் அந்த கோழியை பிடிச்சிட்டாங்களே, அதனால் நம்ம அப்படியே சுட்டாக பறந்துட்டு வந்துடுவோமா? அதான் நாங்கள் மசினக்குடி தனியாக பிளான் பண்ணுவோம், தனியானா பசங்க கூட பிளான் பண்ணுவோம். அந்த சோலோ ரைடுனா இது முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ட்ராவலிங்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது கைஸ். ஒன்று வந்து டெஸ்டினேஷன் ரீச்சர், இப்போ இந்த டெஸ்டினேஷன் இந்த டெஸ்டினேஷன் இந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுட்டு போவாங்க. இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து டெஸ்டினேஷன் ரீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொருத்தவங்க வந்து நேச்சர் ரைடர்ஸ், எந்த டெஸ்டினேஷனும் இல்லைங்க அவங்களுக்கு தோண நேரத்தில் புதுச்சா இப்போ இங்கே பிடிச்சிருக்கா நிற்பாங்க, இங்கேயே ரூம் போகலாம், ரூம் போட்டு தங்குவாங்க. சரி, இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் திரும்பி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நேச்சர், அவங்களுக்கு வந்து எந்த டெஸ்டினேஷனும் இருக்காது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டைப் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக நேற்று மத்தியானமோ சாயங்காலமோ தான் முடிவு பண்ணேன். நேற்று சாயங்காலம் தான் முடிவு பண்ணேன், போயிட்டுலாம் கிளம்பிடலாம்டா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருந்து ஒத்த பைசாங்க கூட வரலைங்க. யூடியூப்லேருந்து ஃபுல்லாக நம்ம கையிலேருந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்லேருந்து ஒரு காசு வந்துச்சுன்னா அதை திருப்பி நான் யூடியூப்லேயே போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு அதை வந்து திருப்பி எடுக்கணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா செத்த பயிலுகளா. பேப்பர் ஐடினால தான் அவர் ஃபேமஸ் ஆனார். நம்ம ஏதாச்சும் பேப்பர் ஐடி இருந்தால் பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடுங்க, சப்போர்ட் கொடுங்க, போதும் எதுவும் வேண்டாம். நீ ஊட்டிக்கு கரெக்டாக மேப் வேறு க்ளோஸ் பண்ணிட்டேன். நீ நின்று நான் மேப் போடுறக்கு நான் டேரெக்டாக ஊட்டி தான் இங்கேயே போட்டிருக்கேன் 8 கிலோமீட்டர். இது மறைச்சிருச்சு, ஆனால் நான் பார்த்துட்டேன். கண்ணு ஷார்ப்பு வேணும் நமக்கு. ஊட்டி போயிட்டு சாய் ஒன்று போட்டு கோயம்புத்தூர்லேருந்து டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி ஏற்குது. ஊட்டி ஊட்டியில் தான், ஊட்டி டீ நல்லாயிருக்கும். அதனால் வந்துடுறது சங்கடப்படாமல் கிளம்பி. கையில் ஒரு 200 ரூபா 250 ரூபா இருந்தால் போதுங்க, ஊட்டி ஏறிட்டு இறங்கிடலாம் ஆக்டிவாவில். இந்த மாதிரி இடம் ஆமாம். வாவ் நைஸ். என்ன ப்ரோ நர் ரோட்டில் நின்று குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க? போட்டு வாழு வாழு. ஆமா, பைக்காக இருந்து கீரை மாற்றி பொருள் முடிக்கிறான். இது உருக்கி பிடிச்சாதான் பொறுமையா ஏறும். வாழு வாழ விடு, அவ்வளோதான் தத்துவம், இதில் கிளை விட்டா உடச்சிடுவான். காலையில் பாட்டை கேட்டு இது எனக்கு ஒட்டிக்குச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் வரும். ஹெல்மெட்டை திறந்தாதாங்க, ஜிலு 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 வென்று பூங்காற்று மூஞ்சி நடிக்க அப்படின்னு நடிக்குது. பாருங்க வெயிலுடன் சேர்ந்த அந்த ஒரு கூலிங் ஹில்ஸ் ஏரியாஸ்ல தான் கிடைக்கும். இந்த வெயிலில் ஃபாகு வருது வைசரில், வைசரில் வந்துட்டு ஃபாகு வந்துட்டு போயிடுது. பட் இந்த வெயிலையும் ஃபாகு வருதுன்னா அப்போ கூலிங்காக தான் இருக்குதுன்னு அர்த்தம். நீ 4 கிலோமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனை ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பெண்டிலெல்லாம் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது, எடுத்தால் இந்த மாதிரி தான் ஆகும். 2-வீலர்னால் பிரச்சனை இல்லை, 4-வீலர்னால் 2-வீலர்னாலும் பிரச்சனை தான். நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் தான், இடமே இல்லைன்னா என்ன பண்ணுறது, பண்ண முடியாது. அதனால் மோஸ்ட்லி பென்ஸில் ஓவர்டேக்கிங் கட் கிளைண்ட் ஸ்பாட்னா இப்போது இங்கே ஒன்றுமே தெரியல என்ன வருதுன்னு, அதான் பிளைண்ட். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஏறி இருந்தோம்னா பிரேக் பிடிச்சி பின்னாடி தான் வந்துருக்கணும். அந்த கர்வில் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக ஓவர்டேக் எடுக்கலாம். வெல்கம் டு குயின் ஹில்ஸ், வந்துட்டேன். ஏய் டி என்னெல்லாம் ஏறி வர, ஏய் டி என்னெல்லாம் ஏறி வர செத்த பயில. நான் 2-வீலரா, அப்போ வரவன், தப்பில்லை. ஊட்டிக்குள்ளே தான் உலாவி கொண்டிருக்கிறோம். ஓகே, ஊட்டி அஃபீஷியலி ஊட்டி, சூப்பர். இப்போ கரெக்டாக ஊட்டியே தான் நின்றுட்டுருக்கோம். வெயில் கொளுத்துதுங்க, செம்மையாக கொளுத்துது.
சரி ஓகே, நீ அடுத்தது கோத்தகிரி தான் போகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நீ கொஞ்சம் இப்படி தான் இதுக்கு போகணும், கோத்தகிரிக்கு போகணும். இங்கே ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது இந்த இடத்துல, சரியான ரஷ்ஷாக இருக்குது. இல்லை இப்படி ஆடுது. வண்டிக்கு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தேவை கண்டிப்பாக. அதனால் ஒரு சின்ன டீ கடையாக பார்த்து நிறுத்தி அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஊட்டியில் டீ எதுவும் குடிக்கல, அப்படியே டேரெக்டாக கோத்தகிரி பார்த்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நீ கோத்தகிரிங்கிறது 23 கிலோமீட்டர்ஸ். இது இப்படி தான் போகணும் தொட்டபெட்டாக்கு. ஓ, நாட்டளவுடா, அவ்வளோதாங்க தொட்டபெட்டா நாட்டளவு. உடல் சா